தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது அந்த காலத்தில் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சோர் ஊட்டும் பொழுது நிலாவை காட்டி ஊட்டினார்கள் ஆனால் இந்த காலத்தில் நம்மில் எத்தனை பேர் குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சோர் இருக்கிறோம் நிலாவை காட்டி சோர் ஊட்டுவதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்று கொண்டே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலாவை காட்டி சோர் ஊட்டும் பொழுது அந்த குழந்தை மேல் நோக்கி பார்க்கிறது அப்படி மேல் நோக்கி பார்க்கும்போது குழந்தையின் தொண்ட குழல் அதாவது உணவுக்குழல் குழல் விரிவடைகிறது அதன் வழியாக உணவு இலகுவாக உள்ளே இறங்குகிறது சின்ன உணவு குழலில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் உள்ளே இறங்கும் குழந்தை கருவில் உருவாகும் போது தாயின் தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு உணவு செல்கிறது தொப்புள் கொடி உடலிலிருந்து பிரிந்த பின்புதான் உணவு குழலின் விட்டம் விரிய தொடங்குகிறது இது முழுமையடைய ஐந்து வருடங்கள் ஆகிறது है ஐந்து வரை வரை குழந்தைகளுக்கு உணவை அவசர அவசரமாக திணிப்பது உடல் வளர்ச்சிக்கான கால அவகாசத்தை மறுப்பதும் குழந்தைகள் மீது நாம் செலுத்தும் ஒருவிதமான மறைமுக வன்முறையே ஆகும் குழந்தை பிறப்பிலிருந்து பால்குடி மறக்கும் ஐந்து வரை வரை தாயானவள் குழந்தையின் பொருட்டும் குழந்தைக்கு சுரக்க வேண்டிய பாலின் பொருட்டும் குறித்து கவனமாக உண்ண வேண்டியது ஒரு தாய்க்கு மிகவும் முக்கியமான கடமையாகும் நிலவை காட்டி ஊட்டுவது பண்பாடு மட்டுமல்ல அறம் சார்ந்த அறிவியலும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி